விண்டோஸ் லெவன் த மோஸ்ட் ரீசென்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட் இது நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணணும்னு நினைச்சிட்ருப்பீங்க நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிட்டுருப்பீங்க சில பேர் ஸ்மார்ட்டாக என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா விர்ச்சுவல் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அதோட ஃபீச்சர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க சில பேர் மட்டும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஆரோ கலரில் ஓகே ஃபைன் அதில் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் சப்போர்ட் பண்ணதுங்கிறாங்க அது இருக்குங்கிறாங்க இது இருக்குங்கிறாங்க ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதனோட ஒர்க் பீஸில் இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி ஒர்க் பீஸில் விண்டோஸ் லெவன் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கவங்களோட நிலமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளைன் பண்ணுற ஒரு வீட்டு வீடியோ தான் இது ஸோ இதில் வந்து இப்போது ஐ மீன் இவங்களுக்கே தெரியும் விண்டோஸில் வேணும்னா அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணவே இல்லை இன்னும் நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு இப்போது டெவலப்பர் பிரான்ச்சில் அது அவைலபிளாக இருக்குது அண்ட் பீட்டா சேனலையும் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் ரிலீஸ் ப்ரிவியூ சேனல் இன்னும் அவைலபிளாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு அது டிசேபிள் இருக்குது நான் இப்போ தான் ரீசெண்டாக நேற்று நைட்டு டெவலப்பர் பிரான்ச்சில் இருந்து இப்போது பீட்டா பிரான்ச்சுக்கு போயிருக்கேன் ஸோ ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது விண்டோஸ் லெவன் யூஸ் பண்ணி இப்போ இந்த ஒரு மாதமும் கிட்டத்தட்ட விண்டோஸ் லெவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் வித பீங் செட் இட்ஸ் ஐ தமிழன் த டெவலப்பர் ஸ்ட்ரீமர் இன்ஜினியர் அண்ட் ஹியர் சரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லைனா இது ரொம்பவே பாலிஷ்டாக இருக்காது அதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் மைக்ரோசாஃப்ட்டை வரைக்கும் மூணு சேனலில் அவங்க வந்து அப்டேட்ஸ் கொடுப்பாங்க நிறைய பேர் தெரியும் விண்டோஸ் டென் யூஸ் பண்ணியிருந்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் பேக்ரவுண்ட் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியல ஸோ நான் வந்து இன்சைடர் ப்ரியூ வின் ஐ மீன் இன்சைடர் ப்ரோக்ராமில் இருக்கேன் மைக்ரோசாஃப்ட்டோட இன்சைடர் ப்ரோக்ராமில் இருக்கேன் அப்படின்னா என்னன்னா அவங்களோட அஃபிஷியலாக சில விஷயங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே டெவலப்பர்ஸ் கண்டிப்பாக என்ன பண்ணிருப்பாங்கன்னா டெவலப் பண்ணியிருப்பாங்க ஸோ டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்களா அந்த டெஸ்ட் டெஸ்டிங் ப்ராசஸ்க்கு நாங்களும் வந்து பங்கேற்கிறோம் நாங்களும் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எப்போப்போ கிராஷ் ஆகுது எப்போ என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நம்ம உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி ஒரு இன்சைடர் ப்ரோக்ராம் இப்போ யூசர் பார்ட்டிசிபென்ட் மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணி ஃப்ரீயாக வந்து ட்ரை பண்ண அந்த மாதிரி நம்ம விண்டோஸ் லெவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு மூணு பிரான்ச் இருக்குது ஃபஸ்ட் பிரான்ச் என்ன அப்படின்னா டெவ டெவலப்பர் பிரான்ச்சுன்னு சொல்லுவாங்க டேவ் பிரான்ச்னு சொல்லுவாங்க ரொம்பவே இன்ஸ்டேபிளாக இருக்கும் எப்பப்போலாம் புதுசாக ஏதாவது விஷயங்கள் ஆட் பண்ணுறோம் எப்போவுமே அது வந்து டக்குன்னு அவைலபிளாக இருக்கும் பட் ரொம்பவே ஸ்டேபிளாக இல்லாத மாதிரி இருக்கும் ஏன்னா தெரியல யாருமே டெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம் நம்ம தான் ஃபஸ்ட்டில் வந்து டெஸ்ட் பண்ணுறோம் ரொம்பவே இன்ஸ்டேபிளாக இருக்கிற ஒரு பிரான்ச் அப்படிங்கிற சொல்லுவோம் அன்ஸ்டேபிள் இன்ஸ்டேபிள் ஓகே அன்ஸ்டேபிளாக இருக்கிற பிரான்ச் ரெண்டாவதாக இருக்குது அப்படின்னா பிரான்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த பிரான்ச் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும் பட் இருந்தாலும் பக்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அது ரெண்டாவது அதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்பீடாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவாக அப்டேட்ஸ் கிடைக்கும் பட் கண்டிப்பாக அப்டேட்ஸ் கிடைக்கும் மூணாவது வந்து ரிலீஸ் பிரிவியூ சேனல் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அதில் ரிலீஸ் பிரிவ் பண்ணுவாங்க இப்போ எனக்கு டிசிலாக இருக்காங்க ரீசெண்டாக ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகி டெவலப்பர் இருந்து இப்போ யா பீட்டா பிரான்ச்சுக்கு போயிருக்கேன் பட் அப்டேட் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கல என்ன நடக்குது அப்படிங்கிறதான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா லைக் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர் திடீர்னு என்ன நடக்கும்னா ப்ரௌர்ஸ் காணாமல் போயிடும் ஐ மீன் காணாமல் போயிருந்தேன் ப்ரௌசர் க்ளோஸ் ஆயிடும் எப்போது தான் பார்க்குறேன் பட் சம்டைம்ஸ் கிளிக் பண்ணாலும் ஓப்பன் ஆகுது ப்ரௌசர் ஓப்பன் ஆகவே செய்யுது நான் வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும் இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் தான் இருக்குதா இல்லை மற்றவங்களுக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல ஸோ இந்த ப்ரௌசர் பிரச்சனை ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இது ஒரு விஷயம் அண்ட் சம்டைம்ஸ் வந்து என்னோடய ஆப்ஸ் வந்து லாக் அவுட் ஆயிரும் அது வந்து எனக்கு மட்டும் தான் இருக்கா இல்லையானு எனக்கு தெரியல சில சைட்ஸில் ஓப்பன் பண்ணியிருப்பேன் திருப்பி எனக்கு பாஸ்வேர்ட் கேட்கும் இல்லை திருப்பி டூ எஃப் சிக்னிஃபை கேட்கும் அது ஏன் ஏன் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு நான் சம்டைம்ஸ் யோசிச்சு பார்த்துருக்கேன் சோ தட்ஸ் இட் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பேப்பால் நான் அடிக்கடி யூஸ் பண்றது உண்டு அது பேப்பால் உள்ள பிரச்சனையா இல்லை எனக்கு உள்ள பிரச்சனைன்னு தெரியல அதில் ட்ரஸ்ட் திஸ் டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த செக் பாக்ஸை எனேபிள் பண்ணணும்னா அடுத்தடி உள்ள போகும்போது அது வந்து என்ன கேக்க கூடாது டூ கேட்க கூடாது பாஸ்வேர்ட் டிஃபால்ட்டாக சேவாக இருக்கும் தான் பட் டூ எஃப்ஐ கேட்கக்கூடாது ஒவ்வொரு இடம் கேட்டுகிட்டு இருக்குது அந்த செக் பாக்ஸ் வந்து எதுக்கு இருக்குங்கிறது எனக்கு என்னைக்கு இருக்கும் புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இதை தாண்டி சரி நம்மளால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைக் இப்போ விண்டோஸ் லெவன் வந்தாச்சு இதோட ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் விட்ஜெட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க விட்ஜெட் வந்து விட்ஜெட் டேப்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அது நம்ம பழைய விண்டோ செவன் வந்து டிராகன் ட்ராப் பண்ணி டெஸ்ட்ல போடலாம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்கோம் வாட் யூ மீன் வாய் சரி நம்ம வந்து சவுண்ட்ஸ் பழைய மாதிரி நம்மளோட கம்ப்யூட்டர்ல வந்து மியூசிக்கே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சவுண்ட் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கு வீடாக இருக்குது தேவைப்படு ஐ மீன் முக்காவாசி ஃபீச்சர்ஸ் வந்து எங்கேயும் இல்லாமல் தூக்கி ஒழிச்சு போட்ட மாதிரி அவங்க ஒழிச்சு போட்டுருக்காங்க அண்ட் அவங்க ஒரு ஃபீச்சர் ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க அதாவது விண்டோஸ் லெவனுக்கே உரித்தா உள்ள ஒரு ஃபீச்சர் இருக்கு அது என்ன ஃபீச்சர் அப்படின்னா இப்போ நீங்கள் மல்டிபிள் மானிட்டர்ஸ் வச்சிருக்கும் போது ஒரு மானிட்டர் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மானிட்டரில் என்னெல்லாம் விண்டோஸ் இருந்துச்சோ அது முன்னாடி என்ன பண்ணால் இன்னொரு மானிட்டருக்கு அப்படியே தள்ளி வந்துடும் அது ரொம்பவே கடுப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு பட் இப்போ அப்படியே கிடையாது அது மினிமைஸ் ஆயிடும் ரொம்பவே கம்ஃபர்டபுள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது என்னமோ உண்மை தான் பட் பிரச்சனை என்ன தெரியுமா இப்போ ஒரு விண்டோவை நான் ஒரு இடத்துல விட்டுட்டு பிசியை ஆஃப் பண்ணிட்டு அடுத்த விட ரீபூட் பண்ணுறேன்னு அந்த விண்டோவை ஓப்பன் பண்ணும்போது வேற ஏதோ ஒரு மானிட்டர் ஓப்பன் ஆகுது ஏன் என்று எனக்கு புரியவில்லை முன்னாடி வந்து என்னோட ரைட் ரைட்டில் அந்த போர்ட்ரேட் மானிட்டர் பார்த்துருப்பீங்களா அந்த போர்ட்ரேட் மானிட்டர் என்ன இருக்கும் அப்படின்னா எப்பயுமே நான் வந்து என்னோட டூ டூ லிஸ்ட்டை நான் போட்டு வச்சிருப்பேன் அந்த டூ டூ லிஸ்ட்டில் வந்து என்னெல்லாம் பண்ணணும் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணனும் நாளைக்கு என்னெல்லாம் பண்ண போறோம் என்னெல்லாம் பண்ணாம விட்டுருக்கோம் என்னெல்லாம் ஐ மீன் இன்றைக்கி நான் பண்ணுறேன்னு பண்ணலையோ என்னெல்லாம் பண்ணாமல் வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுலாம் எனக்கு அதில் லாக் தெரியும் ஓகே ஃபைன் நம்ம அட்லீஸ்ட் பண்ணலனாலும் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துருக்குமே அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வச்சிருக்கும் இப்போ வந்து அதை எடுத்து போடும்போது ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மானிட்டர் இருக்குன்னா அப்படியே கண்டுபிடிக்கணும் ஓ மை கான் இந்த வாட்டி நம்ம எங்களுக்கு வாய் ஹை ஃபை அதுக்கு பிறகு ஹைட் அண்ட் சிக் விளையாடிட்டு இருக்க மாதிரி இருக்குது அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் கூட செம கடப்பாக இருக்குது ஸோ அது முக்கியமாக இவ்வளோ விஷயங்கள சொல்லலாம் சரி இது எல்லாம் இருக்குது இப்போ நம்ம நம்மளாச்சும் போயிருந்து ஸ்ட்ரீம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் ஆன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் ஓபிஎஸில் சம்டைம்ஸ் இந்த மெயின் கேமரா டிடெக்ட் ஆகவே செய்யுது இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நாளாக இந்த கேமரா வந்து ஒயிட் கலர் இருக்காது ஏன் ஒயிட் கலர் இருக்கிறது ஐ மீன் சண்டை போட்டுச்சா இல்லை நான் கூட சண்டை போட்டுனா அதையும் கூட சண்டை போட்டா சமாதான குடி பிடிக்கிற மாதிரி வெள்ள கலராக தான் எனக்கு தெரியல இடையில கொஞ்ச நாள் ஒரு கட்சி திடீரெயும் காணாம போயிடுச்சு அப்டேட் பண்ணுறது ட்ரை பண்ணேன் டிரைவர் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணேன் எல்லாத்தையுமே நான் ட்ரை பண்ணி நான் நாசமா போயிடுச்சு இதுக்கு பத்தாததுக்குன்னு அலெக்ஸா இருக்குது அலெக்சா எப்பவுமே ப்ளூடூத் கூட அது கனெக்டாக தான் இருக்கும் கனெக்ட் இருக்கும்போது இப்போ டிங் கனெக்டே டிங் டிஸ்கனெக்டே டிங் கனெக்டாக டிங் டிஸ்கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி 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 ஒரு பிரச்சனை இருக்கு ரீசெண்டாக விண்டோஸ் லெவனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அண்ட் ரொம்பலாம் டிஸ்டன்ஸ் கிடையாது பின்னாடி சிபியூ பின்னாடி தான் இருக்குது இந்த டிவைஸ் இதில் தான் இருக்குது எனக்கு தெரியும் ஒரு டூ மீட்டர் கேப் தான் டூ மீட்டரில் வந்து ஐ திங்க் அந்த அளவுக்கு ரேஞ்ச் இருக்கணும் பட் அகைன் அது ஒரு விண்டோஸ் லெவன் பிரச்சனையாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு டவுட் இருக்குது சரி ஸ்ட்ரீமிங் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த சொன்னால் அந்த கேமரா ஒர்க் ஆக மாட்டிங்கா அதுவும் ஒர்க் ஆக மாட்டிங்குதுன்னு சொன்னாலும் சம்டைம் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு சேட் டிஸ்கனெக்டட் அப்படின்னு சொல்லி வரும் அதுக்கப்புறம் அந்த டைமில் யார் என்ன சேட் பண்ணான்னு எனக்கு தெரிய செய்யாது பட் ஸ்ட்ரீம்லாம் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துட்டு வேறு வேற ஸ்ட்ரீமும் நல்லா ஐ மீன் ஸ்ட்ரீமிங்கில் இந்த பிரச்சனையும் இருக்காது பட் அந்த சேட் டிஸ்கனெக்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் இது ரீசென்ட்டாக கொஞ்சம் நல்ல ஒரு பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கு இவ்வளோ விஷயம் நடந்தோம் சரி போகிறாங்க நீங்களாவது உங்களோட படம் பார்க்க போறான்னு சொல்லிட்டு நம்மளோட கம்ப்யூட்டர்ல வந்து ஏதாவது ஒரு ஐ மீன் லைக் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் மூவி பார்க்குறதுக்கு கரெக்டாக ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணிட்டு ரெண்டாவது வாட்டி இந்த ஆப்பை கிளிக் பண்ண போதும் அந்த ஹேங் ஆகிடும் நான் போயிடும் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏ நீங்கள் இப்போ நாட் ரெஸ்பாண்டிங்னா வரீங்க நான் வந்து டாஸ்க் மேனேஜர் கிளிக் பண்ணி உங்களுக்கு க்ளோஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கீழே டாஸ்காராக கிளிக் பண்ணோம்னா டாஸ்க் மேனேஜர் காணவே செய்யுது அந்த டாஸ்கர் கிளிக் பண்ண ஒரு பத்து செகண்ட் கழிச்சு டாஸ்க் மேனேஜர் ஆகும் சரி ஃபைல் எக்ஸ்ப்ளோராக ஓப்பன் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபைல் எக்ஸ்ப்ளோராக ஹேங் ஆகிவிட்டு அது ஓப்பன் ஆகிறதுக்கு டூ மினிட்ஸ் கழிச்சு நம்ம கிளிக் பண்ணால் டூ மினிட்ஸ் கழிச்சு தான் அது ஓப்பனாகவே செய்யும் ஓகே ஃபைன் கடைசியில் ஒரு வேலை டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணியாச்சு செகண்ட் டைமில் வந்து பர்ஃபார்மென்ஸ்னு ஒரு அந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு போய் இருந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு எது பாட்டில் எனக்கு பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லி செக் பண்ணலாம்னு சொல்லி அந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் பாட்டில் ஆகிறதே விண்டோஸ் டென் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணணும்னா செகண்ட் டேப்புக்கு போகும் செகண்ட் டேப்ல போய் பார்த்து வச்சுக்கோங்களேன் ஹார்ட் வந்து ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் அப்படிங்கிற மாதிரி காட்டும் ஆனால் கீழே போய் பார்த்தா செவன் ஹண்ட்ரட் தேர்ட்டி சிக்ஸ் கேபிஎஸ்ல ட்ரான்ஸ்மிட் ஆகிட்டு இருக்கணும் அது என்னது செவன் ஹண்ட்ரட் சம்திங் கேபிஎஸ்ல ட்ரான்ஸ்மிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது நமக்கே தெரியும் பேக்ரவுண்ட்ல ஏதாவது விண்டோஸ் அப்டேட் நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த விண்டோஸ் அப்டேட் ஆகும் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்துட்டு அங்கே போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஜீரோ பர்சன்டேஜ் டவுன்லோடிங் வரும் ஓகே ஃபைன் ஜீரோ பர்சன்டேஜ் வெயிட் பண்ணுவோம் காத்திருப்போம் காத்திருப்போம் சொல்லிட்டு காத்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க கடைசிக்கு ஜீரோ பர்சன்டேஜ்ன்றோம் ரொம்ப ரேராக கஷ்டப்பட்டு அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும் டவுன்லோட் ஆக முடியும்போது கரெக்டாக நைன்டி செவன் பாயிண்ட் சம்திங் பர்சன்டேஜ் வரும்போது டவுன்லோட் ஃபெயில்டுன்னு வரும் அது அதெல்லாம் கஷ்டப்பட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கும்போது எயிட்டி செவன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் வரும்போது சாரிப்பா என்னால் இன்ஸ்டால் பண்ண முடியாது ஏன்னா எனக்கு எனக்கு வயிறு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இவ்வளோ பிரச்சனைகள் வச்சுட்டு நீ இதுக்கு விண்டோஸ் லெவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற வந்து கேட்குறேன் நல்ல கேள்வி நியாயமான ஒரு கேள்வி தான் எனக்கு அந்த கேள்வி இருந்துச்சு நம்ம இதுக்கு என்ன விண்டோஸ் லெவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா வந்து தேவைப்படுற மாதிரி எதுவுமே இல்லையே ஒய் டூ வி ஸ்டில் யூஸ் விண்டோஸ் லெவன் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை என்னன்னா இப்ப விண்டோஸ் லெவனில் இருந்து அப்டேட் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்குது சார் இப்போ விண்டோஸ் டுவெல்னு லெவன்ல இருந்து விண்டோஸ் ட்வெல்க்கு போகிறதுக்கு ஆப்ஷனலா டேரக்டா ட் பண்றதுக்கு வலி இருக்கு ஆனால் டவுன்லோட் பண்றதுக்கு ஐ மீன் டவுன் கேட் பண்ணுறதுக்கு வழியே கிடையாது டவுன்லேட் பண்ணுறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா க்ளீன் இன்ஸ்டால் பண்ணணும் க்ளீன் இன்ஸ்டால் பண்ணும்போது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இருக்க எல்லா ஃபைல்ஸ் ஆப்ஸ் அதோட டேட்டா எல்லா கான்ஃபிஃப் எல்லாம் சேர்ந்து நாசமாக போயிடும் திருப்பி ஃபஸ்ட்ல இருந்து என்ன பண்ணணும் ஐ மீன் இன்ஸ்டால் பண்ணுற ரீஸ்டால் பண்ணுறதுலாம் ஈஸியான விஷயம் கிடையாது ஒவ்வொரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்போம் அந்த ஒவ்வொரு ஆப்ஸுக்குள்ளேயும் நம்ம சில செட்டிங்ஸ் வச்சிருப்போம் சில கான்ஃபிகரேஷன்ஸ் ஃபைல் வச்சிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் வாய்ஸ் மீட்டர் அதுன்னு சொல்லி சில டிவைசஸ் வச்சிருப்போம் அந்த டிவைஸஸ் சில கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரீம் பண்ணும்போது ஓபிஸ் வச்சிருப்போம் ஓபிஎஸ்க்கு சில பிளின்ஸ் இருக்கும் பிளகின்ஸோட கூட நம்ம வந்து திருப்பி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதோட கான்ஃபிக் ஃபைல் கிடைக்கவே சேர்த்து திருப்பி நம்ம வந்து எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் அண்ட் என்னோட கிளைன்ட்ஸ் நிறைய பேர் அதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறது நான் பார்த்துருக்கேன் அது மட்டும் கிடையாது நம்ம அப்படியே கான்ஃபிக் ஃபைலை மேனேஜ் பண்ணி ஒரு போர்ட்டபிள் ஓபிஎஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு போனால் கூட அடுத்த அப்டேட் பண்ணும்போது பிரச்சனை அப்படிங்கிறது நிலைமைத்திரும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் காமனாக இருக்கும்போது ஃபைனலி சரி அட்லீஸ்ட் இவ்வளோ பிரச்சனைகள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துகிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தோணும் போது நம்ம நல்லா நார்மலாக இருந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெத் வச்சிருப்பீங்களா அது இப்போ கலர்ஃபுல்லாக மாற்றிட்டாங்க இப்போ கிரீன் ஸ்க்ரீன் ஆஃப் டெத்துன்னு சொல்லிட்டு கலெக்டிங் இது ஒரு கிரிட்டிக்கல் ப்ராசஸ் வந்து செத்து போச்சுப்பா அதனால் வோடோட கம்ப்யூட்டர் வந்து நாங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுறோம் ப்ளீஸ் வெயிட் நாங்கள் உங்களோடய கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் பண்ணுறோம்னு சொல்லி ஜீரோ பர்சன்டேஜ் ஒரு பத்து மணி நேரம் ஸீரோ பர்சென்ட் நிற்கும் அதுக்கப்புறம் நம்ம கடுப்பை ஃபோர்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணால் நார்மலாக கம்ப்யூட்டர் போட்டோம் திருப்பி அடுத்த தரவா எப்போ வந்து அது கிராஷ் ஆகுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது எப்படி வரும்னு தெரியாது ஆனால் கரெக்டாக நமக்கு போக வேண்டிய இடத்துல போயிடும் இந்த மாதிரி எனக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும் ரெண்டு வந்து டிஸ்கனெக்ட் ஆச்சு ஸோ நல்ல எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுனால ரீகனெக்ட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஐ மீன் சம்பவங்கள் தான் இப்போ எங்கே நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்களா நம்மளோட விண்டோஸ் லெவன் ப்ரிவியூலாம் நடந்திருக்கு ஐ மீன் டெவலப்பர் சேனல் இது மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி எனக்கு இன்னும் சில பிரச்சனைகள் இருந்துச்சு வீடியோ எடிட் பண்ணும்போது வீடியோவில் வந்து ஒரு மாதிரி ஏதோ ஃபைஸ் அந்த மேட்ரிக்ஸ் எஃபெக்ட்ஸுங்கிற மாதிரிலாம் வீடியோ இருக்கும் ஏ இல்லையே நான் இந்த மாதிரிலாம் எதுவுமே ட்ரான்ஸேஷனோ இல்லை இந்த மாதிரி எஃபெக்ட்டையோ இந்த மாதிரி ஒரு நான் ஆட் பண்ணலைங்கிற மாதிரி யோசிக்கும் போது தெரியும் அது ஏதோ பிரச்சனை இருக்குப்பா என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல ஸோ கொஞ்ச நாளாக நான் வீடியோவை வீடியோ எடிட் பண்ணாமல் அதை டேரக்டாக ரெக்கார்ட் பண்ணி நான் அப்லோட் இருக்கேன் அதுக்கு முக்கியமான ரீசன் இதுதான் சம் பீப்பிள் சொல்கிறாங்க அதுக்கு நீவிட ட்ரைவர் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரீஇன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன் அப்போ எனக்கு ஃபிக்ஸ் ஆகவே இல்லை சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களோட கிராஃபிக்ஸ் கார்டில் பிரச்சனை